ஹலோ பாய்ஸ், நீங்கள் பார்த்துக்க ஜியா கிரியேஷன்ஸ், நான் உங்கள் ஜியா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம். ஸோ இந்திய காவல் படையில் வந்து நிறையா போஸ்ட்ஸ் இருக்குது, வேகன்சிஸ் கிட்டத்தட்ட ஒரு 350 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேயே ஓடிடாதீங்க, ஏறிங்க. ஸோ கடைசியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் ஜியா கிரியேஷன் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் பாருங்கள் ஜியா கிரியேஷனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஹலோ கைஸ், கமிங் பேக் டு த டாபிக். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பல தகவல் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைனில் விட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய காவல் படையில் வந்து 350 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், ஸோ எவ்வளோ சேலரி டீட்டெயில்ஸ், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம், 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தான் விண்ணப்பிக்கலாம், தென் டிப்ளமோ அதாவது பட்டை படிப்பு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். தென் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து ஆள் எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நேவிக் ஜென்ரல் டியூட்டிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, தென் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், தென் யான்ட்ரிக் மெக்கானிக்கல், யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல், யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து அதில் உள்ள போஸ்டிங்ஸு. ஸோ டோட்டலாக வந்து நேவிக் வந்து 260 பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க, தென் நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு 50 பேர், தென் யான்ட்ரிக் மெக்கானிக்கல் 20, யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் 13, யான்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் 7. ஸோ இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நேவிக் ஜிடி, அதாவது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th அப்படி இல்லைன்னா ப்ளஸ் 2 படிச்சிருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ், அதாவது ஃபஸ்ட் குரூப் பயாலஜி, அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ காமர்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து மினிமம் இந்த குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நேவிக் ஜிடிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி நேவிக் டிபி, இதுக்கு பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும், ஃப்ரம் COBSE, அதாவது என்ன சொல்லியிருக்கா, கவுன்சில் ஆஃப் போர்ட் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன், இந்த போர்டில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் யான்ட்ரிக், இதில் வந்து 10th முடிச்சிருந்து, தென் வந்து டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல் இல்லை மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஆர் ரேடியோ பவர் இன்ஜினியரிங், ஸோ இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஆஃப் 3 or 4 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னாலே 4 வருஷம் தான், ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிப்ளமோவில் வந்து இல்லை இன்ஜினியரிங் டிப்ளமோவில் வந்து இந்த படிப்பில் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யான்ட்ரிக் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் வந்து எவ்வளோ சேலரி, தென் ஏஜ் லிமிட் ஃபஸ்ட்டு பார்த்துரும். ஸோ மினிமம் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா 19 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ், அதாவது 22 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 18 to 22, கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம். ஸோ அந்த வயசுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து மேரீட் இருக்கக்கூடாது, அதாவது அன்மேரீடாக இருக்கணும், அதாவது பார்த்தீங்கன்னா 2000க்கு மேலே பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ நேவிக் ஜிடிக்கு வந்து February 1, 2000 January 31, 2004 இந்த டேட்ஸ்க்குள்ளே நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நேவிக் ஜிடிக்கு அப்ளை பண்ணலாம். தென் நேவிக் டிபி April 1, 2000 31 March, 2004 ஏஜெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென் யான்ட்ரிக், இதுக்கு வந்து February 1, 2000 உங்களுக்கு January 31, 2004 ஸோ இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து பான் அதாவது பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ தென் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சேலரி டீடெயில்ஸ், எவ்வளோ சேலரி அவங்க அலாட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3 சேலரி கொடுத்துருக்காங்க, நேவிக் ஜிடி, நேவிக் டிபி அண்ட் எஸ்எல்எஸ் யான்ட்ரிக். ஸோ நேவிக் ஜிடிக்கு வந்து பேசிக் வந்து 21,700 கொடுக்குறாங்க, ப்ளஸ் அலோவன்சஸ் ஓடி, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் தனியாக கொடுப்பாங்க, அதாவது சேலரி இல்லாமல். இது வந்து பே லெவல் 3 சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, 21,700. தென் வந்து நேவிக் டிபிக்கு எவ்வளோ கொடுப்பாங்கன்னா சேம் அதே தான், 21,700 ப்ளஸ் அலோவன்ஸ் ஓட்டி, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக இருக்கும் உங்களுக்கு. தென் யான்ட்ரிக் வந்து 29,200 கொடுக்குறாங்க, இது வந்து பே லெவல் 5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன் அடிஷன் யூபி பேல் யான்ட்ரிக் ₹6,200 ப்ளஸ் டிஎன்எஸ் அலோவன்ஸ், நிறைய எக்ஸ்ட்ராலாம் வந்து உங்களுக்கு அலோவன்ஸஸ் ஓட்டி இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது சேலரி இல்லாமல் இதை தவிர்த்து வந்து நிறையா எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கேட்டகரி எதுலேயே வந்துச்சுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அடுத்த டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்னு பார்ப்போம். இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கொடுப்பாங்க, தென் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து, ஸோ கம்ப்யூட்டரில் எழுதுறோம் அப்படின்னா டைப்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது, மேபி ஆப்ஷனல் ஏபிசிடி அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ரிலவெண்ட் ஆன்சர் எதுவோ அதை நீங்கள் ஆஸ் லைக் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலாம் எழுதுவீங்களா, ஓஎம்ஆர் ஷீட்ஸில்,
ஸோ மார்க் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏபிசிடி கிளிக் பண்ண மேபி அந்த மாதிரி தான் இருக்கும் மேபி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எல்லாமே. தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் ரிட்டன் டெஸ்ட்டு, தென் ஸ்டேஜ் ஒன்று, தென் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்டேஜ் டூ, தென் வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் மட்டும் தான் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில். ஓகே ஃபைன், இது அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துறோம். கேண்டிடேட்ஸ் எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஓர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஃபீஸ் பேமெண்ட் ஆர் ரெக்வயர்ட் டு பே 250 ரூபீஸ், அதாவது 250 ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் நெட் பேங்கிங்லாம் கட்டிக்கலாம், ப்ளஸ் யூபிஐ, ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வாட் எவர் மேபி, ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் கட்டிக்கலாம். ஸோ எல்லாமே அப்ளை எல்லாமே ஆன்லைனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து ஆஃப்லைன் கிடையாது. லாஸ்ட் டேட் அதாவது என்றைக்கு இவங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா July 2, 2021. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஜூலை, அதாவது கமிங் இப்போ வந்து ஜூன் நடக்குதா, ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் 2nd வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16 ஜூலை 2021, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் கொடுத்து 2 வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து உங்களுடைய ரிமைண்டரில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமைண்டரில் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா சப்ஸ்கிரைபர்ஸ்? ஓகே ஃபைன், ஒரு நோட் பேட்டில் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டில் வந்து நீங்கள் ஆன்லைன் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் லிங்க் அதாவது அஃபீஷியல் அந்த PDF வந்து நான் கீழே கொடுத்துறேன். ஸோ அஃபீஷியல் PDF சேவ் பண்ணி வச்சிங்க. ஸோ இந்த டேட் வந்துச்சுன்னா அதிலேயே வந்து லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போயிடும். ஸோ அஃபீஷியல் வெப்சைட் போனோன்னு நீங்கள் ஈஸியான ப்ராசஸ் தான், அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட நாங்களும் அப்ளை பண்ணித்தரோம். உங்களோட நம்பர் இல்லை இமெயில் ஐடி வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட 15 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் நீங்களே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அவ்வளோ தான். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒர் 390 வேலையை பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரி எதுலையாச்சும் ஒன்றில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நிறைய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் வேலை பார்த்தீங்கன்னா ஃபேக் இன்ஃபர்மேஷன் வேலை யூடியூப்பில் வேறு நிறையா கொடுக்குறாங்க. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்து நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வீஸோ டயத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நானே போய் பார்ப்பேன், ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்ப்பேன். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடைசி வரை, அதாவது 10 நிமிஷம் வீடியோனா 7 நிமிஷம் வரையும் சம்மந்தெல்லாம் பேசுவாங்க. அந்த கடைசி 3 நிமிஷம் தான் மேட்ரே இருக்கும். அதுலேயுமே வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். கம்பெனிகளுக்கும் அவங்க கொடுக்குற மேட்டருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா யூடியூப்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்டபுளான யூடியூப் சேனல்ஸ் அந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்குமே நல்லது, டைம் வேஸ்ட் ஆகாது. ஸோ தேவையில்லாமல் வெக்ஸாகும் நம்ம இவ்வளோ பார்த்து ஏமாத்தமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டிப்ளமோ ட்ரிபிளி ECE இந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் படிச்சிருந்தீங்க, 10th 12th வந்து மேக்ஸ் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு. ஸோ சில பேர் இருப்பாங்க, ஸோ நான் இந்த ஃபீல்டு தான் போவேன், கவர்மெண்ட் ஜாப்னா நான் இந்த ஃபீல்டு தான் போவேன், இந்த ஃபீல்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ சில பேர் இருக்காங்க எனக்கு கவர்மெண்ட் ஜாப் போதும், ஸோ எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு அரசாங்க சம்பளத்தை நான் கையில் வாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறவங்களுக்கு ஸோ இந்த கேட்டகரி கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு அருமையான வேலைவாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு முடிஞ்ச அளவு இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் யூஸ் அடைஞ்ச மாதிரி இருக்கும், மக்களும் பயனடைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் அவங்களை வந்து மீட் பண்ணால் அதுவரை உங்களிடம் வந்து வெளியே போகிறது உங்கள் ஜியா கிருஷ்ணன். ஜியா, பாய் பாய்.